ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஷார்ப்னரை வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். என்னடா ஷார்ப்னரை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போறியான்னு கேட்குறீங்களா? இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சிங்க. ஸோ அதுக்காக தான் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணது. ஸோ சரி ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தந்துருந்தாங்க ஷார்ப்னரே வந்து. ஸோ அதனால தான் சரி, எனக்கு ஷார்ப்னர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வச்சுருந்தேன், அது வந்து இப்போதைக்கு இல்லை. சரி ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினது. மோஸ்ட்லி பென்சில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். சரி ஓகே, இதில் வந்து எடுத்துக்கலாம். எடுக்கும் போல் வந்து நம்மளுக்கு ஒரு பென்சில் செட்டே தந்திருக்காங்க. இதில் வந்து அதாவது பென்சிலை மாட்டி விட்டு நம்ம வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னா அந்த காத்தாடி மாதிரி பறக்கும் பார்த்தீங்களா, அதுங்க. ஸோ நாலு பென்சில் ப்ளஸ் வந்து இது ஒன்று, இது வந்து இதோட ஃப்ரீயாக தந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. அது போக இதுதான் நம்ம ஷார்ப்னருங்க, பாருங்கள் வேறு லெவலில் இருக்கா, சுற்றுறது ஏற்ற மாதிரி தந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக உள்ளது. குப்பைகள் வந்து எங்கிட்டு சேருதோ இருங்க, அதை வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அது போக இன்னொன்று ஏதோ இருக்குது. ஸோ இது தாங்க அது வந்து கிடக்குங்க. ஸோ இதுக்குள்ளே உள்ளது தான் வந்து வெளியே வந்து கிடக்கு. அது போக இன்னொன்று ஏதோ தந்திருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். இது ரப்பர்னு நினைக்கிறேன், அப்சரா தான் எரேசருங்க. மல்டி கலர்ஸில் ரப்பர் தந்திருக்காங்க, பார்த்தேன் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. தனித்தனி ரப்பராக ஒன்று தானா, சிங்கிளுங்க. சிங்கிள் ஒரு சோப்பு கட்டி மாதிரி தந்திருக்காங்க, நல்லா சிங்கிளாக நல்லா இருக்குது, நல்லா வெயிட்டாக வந்துருக்கு. சரி ஓகே, இதை தான் அன்றைக்கி வந்து பிடிச்சிருந்துச்சு, அதை வாங்கினேன். நான் இது மட்டும் தான் இருந்துச்சு, இதெல்லாம் இல்லைன்னு இதில் அதில் போடல, ஆனால் இதெல்லாம் எல்லாம் சேர்ந்தாக இருக்குது. பாருங்களேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சுற்றுற மாதிரி. ஸோ இது வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். டேபிள் வந்து இருக்குது, நம்ம வந்து அதிகமாக பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு சப்போஸ் வந்து பென்சிலை வச்சுட்டு சர்ன்னு சீவிக்கலாம். ஸோ அதுக்காக அது போக பின்னாடி வந்து பாருங்களேன். ஸோ இந்த இதில் பின்னாடியும் ஒன்று தந்திருக்காங்க, இதை வந்து எடுத்தோம் அப்படின்னா, ஓ இங்கேருந்து இந்தா இதான் ட்ரே. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பைகள் கிடக்கும், அதை வந்து நம்ம வந்து தட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து வால்லேருந்து வர மாதிரி இருக்குது, பின்னாடி வாலில். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம பக்கத்தில் வச்சுட்டு நான் பென்சில்ஸ் எல்லாத்தையும் சிவி வந்து காட்டுறேன், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஷார்ப்னர். இது வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு, மெட்டீரியல் குவாலிட்டினா நல்லா தந்திருக்காங்க. அது போக பின்னாடி வந்து அந்த ரப்பர் டைப் தந்திருக்காங்க. ஸோ நிற்கணும்னா க்ரிப் வந்து அதுக்கு நல்லா வந்து கிடைக்கும். நம்ம ஒரு டேபிள் எல்லாத்துலேயும் வந்து வச்சாலும் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து இருக்குங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் தந்திருக்காங்க. அது போக வந்து இதில் வந்து நம்ம அந்த சுற்றுறதுக்கு ஏற்றது எல்லாம் நல்லாயிருக்கு, சூப்பராக வந்துருக்கு. அதுக்கடுத்து இந்த இதில் வாளுக்கு பின்னாடி சைடு குப்பைகளை வந்து எடுக்கிற மாதிரி தந்திருக்காங்கன்னு சொல்லணும்ல, இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது போக ரப்பருமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ரப்பர் வந்து இதோட சேர்ந்து வந்துடுது, அப்சரா. ஸோ அந்த ரப்பரு அதுக்கடுத்து இது வந்து பாருங்கள், நம்மளுக்கு பென்சில் தந்திருக்காங்க. அது போக வந்து ரெக்க மாதிரி டைப் தந்திருக்காங்க, எல்லாமே பறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து தனியாக எடுத்துக்கிறேன், எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து பறக்க வச்சும் காட்டுறேன், அது வந்து கடைசியாக வந்து பறக்க வச்சு காட்டுறேன். இதில் வந்து ஒரு ப்ரொப்பல்லர் மாதிரி ஒரு அமைப்பு காத்தாடி இருக்குது. ஸோ இதில் வந்து வைக்கிறோம் அப்படின்னா உள்ளக்க வந்து எந்த மாதிரி பென்சில்னாலும் வந்து உள்ளக்க செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் தந்திருக்காங்க இந்த இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு சுற்றுறோம்னா அது வந்து பறக்கிற மாதிரி வந்து தருவாங்க. நான் கடைசி சுற்றி காட்டுறேன். இப்போ வந்து இது ஷார்ப்னர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து உள்ளக்க வந்து வச்சுட்டு சுற்றுறோம் அப்படின்னா வாய்க்குள்ளே இழுத்துக்கிறதுங்க. அதாவது பாருங்கள் இப்படி வச்சுட்டு ஈஸியாக இதாகுதுங்க. அடுத்து வெளியே எடுக்கணும்னா இப்படி ரெண்டாக ரிட்டர்ன் சுற்றிடணும். பாருங்கள் சூப்பராக ஷார்ப்னர் வந்து எப்படி இதாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம ஒரு ரெண்டு சுற்று சுற்றினதுக்கு, சரி இப்போ ஒருக்க நல்லா வந்து சுற்றலாம். ஒரு அஞ்சு சுற்று சுற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து பின்னாடி சுற்றணும். இந்தா அஞ்சு சுற்று சுற்றினதுக்கு பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி தாங்க ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஷார்ப்னர் வந்துச்சு ஷார்ப் பண்ணிக்கலாம். ஐயோ முடிஞ்சிருச்சு, பாருங்கங்க சூப்பராக ஷார்ப்னர் வந்து நல்லா ஷார்ப்படுத்திடுச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து இவங்க தந்த பென்சிலு, நம்ம ஒரு பென்சிலை வந்து சீவி பார்க்கலாம், நம்மளோட பென்சில் இது. ஸோ இது வந்து எப்படி இதை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஜஸ்ட் வந்து வச்சுட்டு சுற்றுறேன். உள்ளக்க எப்படி இழுக்குதுன்னு பாருங்கள், உள்ளக்க இழுத்துக்கிறது. அதுக்கடுத்து இந்த சவுண்டு நல்லாயிருக்கு. அப்படியே சுற்றுறோம் அப்படின்னா அவ்வளோதான், அதுக்கடுத்து ஒரு மாதிரி லூஸ் ஆகுதுங்க. லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சீவிருச்சுன்னு அர்த்தம் முழுக்க. ஐயோ இதையுமே கீழே போடுறேன். ஆ பாருங்கள் இதுவும் நல்லா இதாகிடுச்சு, அதாவது அது வந்து சுத்தம் போலே லூஸ் ஆகுது. லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா சீவிருச்சுன்னு அர்த்தம். ஸோ எனக்கு அந்த இதுலேயே வந்து புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இன்னொரு பென்சிலை வந்து சீவி பார்க்கலாம். இப்போ பாருங்களேன் சுற்றுறேன்,
கொஞ்சம் டைட்டாக இருக்கும், நல்லா இருக்குது, டைட்டாக தான் இருக்குது. ஆ, இப்போ வந்து லூஸ் ஆயிடுச்சிங்க. லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது சீவிருச்சுன்னு அர்த்தம். சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக ஷார்ப்பாக வந்து சேமாக வந்து கரெக்டாக வந்து சீவிருக்கு. கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லை, எல்லாமே வந்து சமமான பென்சில் தான், சமமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கடுத்து குப்பையை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். இது வந்து நம்ம எங்கேயும் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டுக்கு வந்து குப்பை தொட்டியில் வந்து போடணும்னா அந்த குப்பையை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள். ஸோ இதோட சீவுனதை பாருங்கங்க, அவ்வளோ நைஸாக அப்படியே தூளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக சீவிருக்குங்க. ஒரு மூணு பென்சில் சீவணும்னா அந்த இது நிறைஞ்சிருது, கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கு, பரவாயில்ல, நல்லா சீவிருக்கு. அது ஒரு துருவலுமே அவ்வளோ சின்னதாக வந்து நல்லா துருவிருக்கு, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இது வந்து 300 ரூபா போட்டிருந்தாங்க, 300 ரூபாய்க்கு எனக்கு ஒருத்தர் தான் தெரியுதுங்க. ஏன்னா இது அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு டாய் மாதிரி இருக்குது. அது போக வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக தந்திருக்காங்க, குவாலிட்டியுமே சூப்பராக தந்திருக்காங்க. அது போக பென்சிலுமே வந்து தந்திருக்காங்க, இதில் வந்து 4 பென்சில், அது போக வந்து ஒரு ப்ரொப்பலர் வந்து தந்திருக்காங்க, அதுக்கடுத்து ஒரு ரப்பருமே நல்ல குவாலிட்டியான ரப்பர் தந்திருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா. ஸோ ஒருத்தர் தான் சொல்லுவேன், குவாலிட்டி வைஸ் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து டாய் மாதிரியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இது எங்கே வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு டாய் மாதிரி இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து கூடி சீக்கிரம் அதை வாங்கி வந்து பார்த்திங்கன்னா அதை ரிவ்யூ வந்து பண்ணுறேன், அன்பாக்ஸ் வந்து பண்ணுறேன். எனக்கு இது வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, ஷார்ப்னர் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒன்று தான் வாங்கினேன். அதுக்கடுத்து ஷார்ப்னர் வந்து வித்தியாசமாக உள்ளதெல்லாம் வாங்கிட்டு மொத்தமாக கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோடு வந்து பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரி ஷார்ப்னர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் சின்ன வயசில் இந்த மாதிரினா இல்லைங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்று இருந்துச்சு, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலக உருண்டை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இது, அது ரொம்ப நாளாக வச்சுருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இது. அது வந்து அது வந்து சீவரம் அப்படின்னா அந்த உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பை வந்து பேய்க்கிறோம், தேவைப்படுற நேரம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது மெட்டல் மாதிரி தந்துருப்பாங்க, அது கீழே போடுற மாதிரி இருக்கும். நான் வந்து சின்ன வயசில் ஒருத்தவங்க எனக்கு வாங்கி தந்தது, அது ரொம்ப நாளாக வச்சுருந்தேன், ஆனால் வந்து அதுக்கடுத்து எங்கே போச்சுன்னு தெரியல, தொலைஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கீங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ப்ரொப்பலர் வந்து தந்திருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல மறந்துட்டேன், அதை வந்து சொல்லிடுறேன். இதை வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி மாட்டுற மாதிரி தந்திருக்காங்க, மாட்டிட்டு எந்த பென்சிலானாலும் நம்ம வந்து மாட்டிக்கலாம், மாட்டிட்டு காத்தாடிங்க, அப்படியே விளாட்லாம். ஸோ அதுக்காக சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து வேறு எதுலேயும் மாட்டாமல் பென்சிலில் மாட்டி இப்படி பறக்க வைக்கிற மாதிரி வந்து தந்திருக்காங்களா, இது கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றினா நல்லா பறக்க தாங்க செய்யுது, இது கொஞ்சம் சூப்பராக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் விளாட்ணுன்னு நினச்சோம்னா சர சருன்னு யார் பென்சில்லனாலும் மாட்டி விட்டு சூப்பராக வந்து சுற்றலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஸோ அதனால் வந்து சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து ரெகுலராக இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.